Hello students, welcome back. So இது நம்மளுடைய 2.5 exercise தொடர்ச்சி. So அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா எடுத்துக்காட்டு 2.14 ஓகேவா. So இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா மூணு வேல்யூ கொடுத்திருக்காங்க, மூணு கலப்பெண்கள் கொடுத்துற என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் உடைய எட்ஜ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய எட்ஜ் பாயிண்ட்ஸ்னு ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. அதாவது ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளாக அமையும் என நிறுவுகன்றாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கொஷின் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ சமப்போட ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன ஒரு ஒரு முக்கோணம் இருக்குது, அதை வந்து சமபக்கமாக வந்துட்டு வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு அந்த ஒரு ஒரு புள்ளிகளையும் எடுத்து கழிக்கிறப்ப நமக்கு வர்ற ஆன்சர் சேமாக இருந்துச்சுன்னா அது ஒரு சமபக்கம் முக்கோணம் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு இது Z1 எடுத்துக்கலாம், இது Z2 எடுத்துக்கலாம், இது Z3 எடுத்துக்கலாம். இந்த மூன்று எண்களுக்கும் நான் பேர் வச்சுட்டேன். ஸோ இப்போ Z1 Z2 எடுத்து கழித்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். Z1 Z2 எடுத்து கழிக்கிறேன் ஓகேவா, மட்டு மதிப்பின் மூலமாக கழிக்கிறேன். ஸோ Z1 வேல்யூ வேணும் 1 மைனஸ், அடுத்த வேல்யூ -1/2 ப்ளஸ் √3/2. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு 1, இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஓகேவா. இப்போ இதை நீங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு எல்சிஎம் எடுக்கணும், ரெண்டும் பெரு ஒன்றும் பெருக்கணும், ரெண்டும் ஒன்றும் பெருக்கணும் 2, இங்கே ஒரு ப்ளஸ் 1 இருக்குது, 3 ஆச்சு. ஸோ 3/2, ஏன்னா இங்கே இதை வந்துட்டு நீங்கள் பெருக்கி தான் எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறமா இங்கே ப்ளஸ் என் இருக்குது கூட்டிக்கணும். இப்போ மீதியினா இருக்குது -i√3/2. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே. ஸோ ஃபார்முலா என்ன, இதை போட்டுட்டு 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -√3/2 ஹோல் ஸ்கொயர். இதோடைய வேல்யூ மேலே 3 ஸ்கொயர் இருக்கலாம் 9 வந்துடும், கீழே 2 ஸ்கொயர் இருக்கலாம் 4 போயிடும், மைனஸும் ஸ்கொயர்ன்றதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. √3 ஸ்கொயர், அதாவது √3 ஸ்கொயர்னா என்ன, √3 × √3 விச் இஸ் ஈக்குவல் டு 3/4, ஏன்னா 2 கீழே 2 இருக்குது, 2 ஸ்கொயர் 4. ஸோ இப்போ இதை எடுத்திங்கன்னா 9 + 3 12/4 ஆகிடும். இதுக்கு நீங்கள் ஃபர்தராக எடுத்திங்கன்னா √3 அப்படின்னு ஆன்சர், 4 வந்து 3 மடங்கு போகும், அப்போ ஆன்சர் உங்களுக்கு √3 வந்துடும். இதே மெக்கானிசம் தான் செகண்டும் தேர்டும் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 3 வேல்யூவும் √3 வந்துடும். எல்லாருடைய நீளங்களையும் நம்ம √3 அப்படின்னு வந்ததுனால இது வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது. அடுத்த சம் ஓகே மாத்தி வந்திருக்கு. சோ நான் 2.16 முடிச்சுட்டு அங்க வரேன். 2.16 என்ன சொல்றாங்கன்னா Z2 = Z̄ என்ற சமன்பாட்டிற்கு 4 மூலங்கள் இருக்கும் என நிறுவுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு 4 ஆன்சர்ஸ் வரும், அந்த 4 ஆன்சர்ஸையும் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த Z2 = Z̄ இதுதான் உங்களுடைய கொஸ்டின். இந்த Z̄ இந்த அளவுக்கு கொண்டு போய்க்கோங்க, இங்கே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா இங்கே ஒரு +Z̄ இருக்குன்னு எடுத்துக்கலாம். +Z̄ இந்த பக்கம் போச்சுன்னா -Z̄ ஆகிடும் ஓகேவா, ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு என்ன இது வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இதில் மாடுலஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z̄ ஈக்குவல் டு 0 ஓகே. மறுபடியும் மீட்டு மதிப்பு Z̄2 இங்கே இது நம்ம ஃபார்முலா இருந்துச்சு இல்லையா, Z̄ இஸ் ஈக்குவல் டு Z̄ ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அப்போ என்ன பண்ணால் இதுக்கு இந்த வேல்யூக்கு பதிலாக நான்
வெறும் இசட் மாடுலஸ் கொடுக்குறேன். இப்போ இசட் மாடுலஸ் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதுனால ஒன்று வெளில எடுத்துக்கிறேன், அப்போ மீதி என்ன இருக்கும், மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடும். ஏன்னா இது மட்டும் உள்ள பெருக்கி பாருங்கண்ணா, இது மாடுலஸ் இசட், மாடுலஸ் இசட் வந்து மாடுலஸ் இசட் ஸ்கொயர் வந்துடும், அப்புறம் மாடுலஸ் இசட் பெருக்கு ஒன்று வந்து மாடுலஸ் வந்துடும். ஸோ இப்போ பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, இந்த வேல்யூ மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இது இந்த பக்கம் வந்துடும். அதாவது என்னன்னா, இந்த வேல்யூ மட்டும் எடுக்கிறப்ப இது வந்து பெருக்கில் இருக்கு, ஈக்குவல் டு இந்த பக்கம் பெருக்கில் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு தாண்டி போகிறப்ப வகுத்தெல்லாம் மாறிடும். அதாவது இப்படி போயிடும், இது ஒரு வேல்யூ ஜீரோ. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சொல்யூஷன். ஒருவேளை இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இசட் பார், இதோட வேல்யூ ஜீரோ தான். மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இது ரெண்டாவது பதில். ஓகேவா? ஸோ என்னென்னா, எத்தனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நான்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நானாவது பார்க்குறப்ப என்னன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து நமக்கு ஒன்றுன்னு தெரியும். இந்த மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் இசட் பார் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதில் இசட் பாருடைய வேல்யூ மட்டும் பார்க்குறப்ப ஒன் பை இசட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர முடியும் நம்மளால். ஸோ இது மூணாவது ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் மூணு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார், இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை இசட், இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒன். இதை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார்ன்ட்டு. இந்த ஃபார்முலாவில் இசட் பார் எப்படி எழுதலாம்னா, ஒன் பை இசட்னு எழுதலாம். மறுபடியும் இந்த இசட் இங்கே போகிறப்ப இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ மொத்தமாக நமக்கு நாலு விதமான தீர்வுகள் கிடைக்கும். அதில் மூன்று தீர்வுகள் வந்துட்டு பூஜ்ஜியம் ஜீரோ இல்லாமல் இருக்கும், ஒரே ஒரு தீர்வு மட்டும் ஜீரோ இருக்கும் அப்படின்றாங்க. மூன்று தீர்வு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நீ சால்வ் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். நாலாவது தீர்வு இதை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கணும், இந்த வேல்யூ எடுத்துட்டு அதுலேருந்தே ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறாங்க. இசட் பார் இஸ் ஈக்குவல் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் பார், இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இசட்டு, இப்போ இது இசட் இங்கே போயிடுச்சுன்னா இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. இதுதான் நாலு தீர்வுகளும். அடுத்தது பார்க்குறப்ப என்னென்னா, இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ என்ற கலப்பெண்கள் இதன் மூளை வேல்யூ வந்து இதுன்றாங்க, மற்றும் அதோடைய கூட்டல் வேல்யூ வந்து ஜீரோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மூன்று கலப்பெண்களை எடுத்துக்கோங்கன்றாங்க. எடுத்துக்கிட்டு அதோடைய கூட்டல் மதிப்பு ஜீரோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதோடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வேல்யூ இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ அதோடைய வேல்யூ வந்து ஆரோட இணையாக இருக்கும் அப்படின்றாங்க. இருந்தால் இதன் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். நம்ம ஃபார்முலா என்னென்னா, இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் இசட் பார்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம முதல்ல என்ன வேல்யூ, இசட் ஒன் இருக்கா, அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் இசட் ஒன் பார் தான் நம்ம ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இப்போ ரெண்டு வீடியோ முன்னாடி பார்த்துருக்கோம், அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இசட் டூ வந்து இசட் டூ இசட் டூ பார், இசட் த்ரீ வந்துட்டு இசட் த்ரீ இசட் த்ரீ பார். இந்த இசட் ஒன் எதுக்கு இணையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி ஆருக்கு இணையாக இருக்குன்றாங்க. அப்போ ஈக்குவல் டு ஆர், ஏன்னா இசட் ஒன்னும் ஆருக்கு இணை தான், இசட் டூவும் ஆறுக்கு இணை தான், இசட் த்ரீ ஆறுக்கு இணை தான், உங்களுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ இதிலேருந்து இசட் ஒன் மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் இசட் ஒன் மட்டும் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை இசட் ஒன் பார் அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே மல்டி இங்கே பெருக்கில் இருக்குது, அது கீழே போச்சுன்னா ஈக்குவல் டு அது அந்த ஈக்குவல் சைன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அதே மாதிரி இசட் டூக்கும் வந்துட்டு ஆர் பை இசட் டூ பார் வந்துடும், இசட் த்ரீக்கு வந்து ஆர் பை இசட் த்ரீ பார் வந்துடும். இதுதான் அந்த மூணு வேலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? இசட் ஒன் இசட் ப்ளஸ் இசட் த்ரீ வந்துட்டு எடுத்து ஆட் பண்ணுறாங்க.
ஆர் ஸ்கொயர் பை இசட் ஒன், ஆர் ஸ்கொயர் பை இசட் டூ, ஆர் ஸ்கொயர் பை த்ரீ ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கிறாங்க. எல்சிஎம் எடுக்கிற பண்ணாகவும் கீழே வந்து எல்லா வேலையும் ஒன்றா போட்டுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி மேலே வந்துட்டு என்னென்னா ஆர் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, கீழே இசட் ஒன் இருக்குது. அப்போ இசட் ஒன்னை தவிர மீதி ரெண்டு வேலையும் எடுத்துக்கோங்க, இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் மறுபடியும் ஆர் ஸ்கொயர். இதுக்கு இசட் டூ இருக்குது, அப்போ வந்து இசட் டூ தவிர மீதி எடுத்துக்கோங்க, இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே வந்து இசட் ஒன் இசட் டூ, இதில் எல்லாத்துலேயுமே ஆர் ஸ்கொயர் பொதுவாக இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர் வெளில எடுத்துக்கலாம். மீதி என்ன இருக்குது, இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ, எல்லாத்துக்குமே தனித்தனியாக மேலே பார் போட்டுக்கலாம், டிவைடட் பை இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ மாட் மாட் காஞ்சிகேட் சாரி. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, இந்த தனித்தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்குமே அந்த பாரை மேலே போட்டாங்க, கீழேயும் எல்லாத்துக்கும் பாட் பார் போட்டாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது என்னென்னா, இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால இந்த பார் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபார்முலாவே மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்னு தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அடுத்த ஸ்டெப்பில் எல்லாத்துல இருந்தும் பாரை தூக்கி விட்டாங்க. பாரை தூக்கி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதோட வேல்யூ இசட் ஒன்னுடைய வேல்யூ வந்து இந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கும். பார் எடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும் கரெக்டாக. இதில் பார்த்தீங்கன்னா இசட் ஒன்னுக்கு ஆர் கொடுத்துட்டாங்க, இசட் டூ கார் இசட் த்ரீ கார். அப்போ ஆர் பெருக்கல் ஆர் பெருக்கல் ஆர் 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 கியூப் வந்துடும். இதில் ஆர் ஸ்கொயரையும் ஆர் கியூபில் இருக்கிற கியூபையும் போச்சுன்னா வெறும் ஆர் மட்டும் நிற்கும். ஏன்னா ஆர் கியூப்னா ஆர் பெருக்கல் ஆர் பெருக்கல் ஆர், இங்கே ஆர் ஸ்கொயர்னா ஆர் பெருக்கல் ஆர். இந்த ரெண்டு ஆர் கேன்சல் பண்ணி இங்கே ரெண்டு ஆர் கேன்சல் பண்ணி ஆர் மட்டும் மிஞ்சிருக்கும், அது இங்கே வந்துடுச்சு. இப்போ ஆர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போகலாம். அதாவது இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ, இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ சாரி த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ பை ஆர். நமக்கு என்ன வேணும், இசட் ஒன் நமக்கு சம்பளம் எல்லாமே வெறும் இசட் ஒன் இசட் டூவாக தான் இருக்குது, ஆர் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஆர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ ஆறு வந்து இந்த பக்கம் வகத்தில் இருக்குது, நான் ஆறு வந்து இங்கே கொண்டு போகிறேன். வகத்தில் இருக்குது இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வச்சுனா பெருக்கலாக மாறி போயிடும். ஆர் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ. இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது நமக்கு ஆறு மட்டும்தான் இங்கே இருக்கணும், இதெல்லாம் கீழே கொண்டு போயிடலாம். இங்கே பெருக்கில் இருக்கிறதுனால இந்த வேல்யூ கீழே போகிறப்ப வகத்தில் போயிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு இசட் டூ இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ வகத்தில் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ. இதுதான் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்க அந்த ஆன்சர். ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான், குட்டி குட்டியாக ஃபார்முலாஸ் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.